ஸோ வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது 12th இங்கிலீஷில் டாஸ்க் 2. லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததுனுடைய கண்டினியூஷன். கம்பைன் த சென்டென்சஸ் அண்ட் ரீரைட் தம் யூசிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பிராக்கெட். ஹியர் யூ ஆர் கிவன் த சென்டென்ஸ், த வெல் வாஸ் டீப், தேர் ஃபோர் த ஃபாக்ஸ் குட் நாட் கெட் அவுட் ஆஃப் த வெல். வெல் வந்து ரொம்ப கிணறு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு, அதனால் அந்த ஃபாக்ஸ் அந்த நரி உள்ளே விழுந்துருச்சு, அதனால் வெளியில் வர முடியல. இங்கே பிகாஸ் யூஸ் பண்ணணும், தேர் ஃபோர் வந்து எடுத்துடணும். ரெண்டே அட் அ டைமில் யூஸ் பண்ணக்கூடாது, ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ யூ ஆர் யூஸிங் பிகாஸ். அப்போ இந்த சென்டென்ஸை தான் ஃபஸ்ட்டு பிகின் பண்ணணும். ஃபாக்ஸ் வந்து வெளியில் வர முடியல பிகாஸ், ஏனெனில் த வெல் வாஸ் டீப். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் த ஃபாக்ஸ். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம், த ஃபாக்ஸ் குட் நாட் கெட் அவுட் ஆஃப் த வெல் பிகாஸ் த வெல் வாஸ் டீப். நவ் கம்மிங் டு த செகண்ட் சென்டென்ஸ், த ஒர்க் வாஸ் ஓவர், த ஒர்க் வாஸ் ஓவர் வி வெண்ட் ஹோம். இங்கே வேலை வந்து முடிஞ்சது, அதனால் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ இந்த இடத்துல வென் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவேன்? சப்போஸ் இங்கே நீ வென் வி வெண்ட் ஹோம், த ஒர்க் வாஸ் ஓவர், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம், வேலையும் முடிஞ்சது, அப்படி வராது இல்லையா? வேலை முடிஞ்சது, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ இந்த வென் எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல தான் வரும். அப்போ நமக்கு இங்கே மேலே இங்கே எழுதிக்க, வென் த, இது வந்து அப்படியே ஸ்மால் லெட்டராக இருக்கு. ஸோ வென் த ஒர்க் வாஸ் ஓவர் வி வென்ட் ஹோம். நவ் கம்மிங் டு த செகண்ட் ஒன், சி, சாரி தேர்ட் ஒன், ஏ லைப்ரரி இஸ் ஏ பப்ளிக் பிளேஸ், வி சி ஏ நம்பர் ஆஃப் புக்ஸ் கிப்டர் ஃபார் ரீடிங். லைப்ரரி வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ், பிளேஸ்னு வந்துச்சு. பிளேஸ் வர்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வேர்னு யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் ப்ரோனனில் வரக்கூடியது வேர் வந்து அந்த பிளேஸ்னு வர்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் ஈஸ் ஏ பப்ளிக் பிளேஸ் வேர், இது அப்படியே ஸ்மால் லெட்ரு, இந்த டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூவை ஸ்மாலாக மாற்றிடு. வேர் வி சி ஏ நம்பர் ஆஃப் புக்ஸ் கெப்டர் ஃபார் ரீடிங். தென் த கல்ப்ரிட் வாஸ் காட் இம்மீடியட், த கல்ப்ரிட் வாஸ் அந்த குற்றவாளி பிடிபட்டான் இம்மீடியட்லி, உடனடியாக. இது வந்து அந்த லிங்கரில் வரக்கூடியது. ஹி வாஸ் டேக்கன் டு த போலீஸ் ஸ்டேஷன், உடனடியாக அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல எந்த லிங்கர் யூஸ் பண்ணுறோம்? ஆசுனாஸ். ஆசுனாஸ்னாலும் உடனே இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் மீனிங் வர்றதாகவே இருக்குது. இந்த இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே பிகாஸ், தேர் ஃபோர், இதெல்லாமே சேம் மீனிங். ஸோ வி ஆர் யூஸிங் ஒன் ஒன்லி. அப்போ இந்த இமீடியட்லி எடுத்துடணும், எடுத்துட்டு ஆசுனாஸ் போடணும். அப்போ ஆசுனாஸ் எங்கே போடணும்? இப்போ இந்த இடத்துல போட்டேன்னு வையேன், த கல்ப்ரிட் வாஸ் காட் ஆசுனாஸ் ஹி வாஸ் டேக்கன் டு த போலீஸ் ஸ்டேஷன், அப்படி வராது. ஆசுனாஸ் த கல்ப்ரிட் வாஸ் காட், உடன் பிடிபட்டவுடன் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ஆசுனாஸ் த கல்ப்ரிட், இது அப்படியே ஸ்மாலாக மாற்றணும். த கல்ப்ரிட் வாஸ் காட் ஹி வாஸ் டேக்கன் டு த போலீஸ் ஸ்டேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, த பாய்ஸ் வேர் ஸ்டீலிங் மேங்கோஸ் ஃப்ரம் எ க்ரோ, அந்த தோட்டம் மாந்தோட்டத்திலேருந்து மாங்காயை வந்து திருடிட்டாங்க. வேர் ஸ்டீலிங்னா இது கண்டினியூஸ் ஆக்ஷன், இது ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் இது வந்து கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ் ஆக்ஷன் வர்றப்போ நம்ம கண்டிப்பாக வைல் வந்து யூஸ் பண்ணுவோம். அட் த டைம் வென் அப்படிங்கிறது வந்து அதை விட ரொம்ப ப்ராம்ப்டாக வரக்கூடியது வைல். வைல் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் கண்டினியூஸ் ஆக்ஷன் வி ஆர் யூஸிங் வைல். வைல் வரப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். அட் த டைம் த ஓனர் ஆஃப் த க்ரோ கேம் இன், நாங்கள் திருடிட்டு இருந்தோம் அப்போ ஓனர் வந்து வந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து வைல்ங்கிறத இந்த இடத்துல எழுதிக்கணும். ஸோ வைல் கேபிட்டல் டபிள்யூ, வைல் இது ஸ்மாலாக மாற்றிக்கோ. வைல் த பாய்ஸ் வேர் ஸ்டீலிங், இப்போ தான் சொன்னால் ஐஎன்ஜி ஃபார்ம் வரப்போ அதுக்கு முன்னாண்டா வயல் இருக்கணும், இந்த இடத்துல நம்ம எழுதக்கூடாது. இங்கேயே எழுதுனாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதோ என்னன்னு தெரியல, பட் இங்கே கீழே எழுத இடம் இல்லை, அதனால தான் இங்கேயே எழுதுகிறேன். இந்த இடத்துல வந்து இந்த அட் த டைம் நம்ம எடுத்துடணும். எப்படி இங்கே இமீடியட்லிங்கிறத எடுத்தோமோ, ஸோ சிமிலர்லி இந்த அட் த டைம்ங்கிறத எடுத்துகிட்டு இந்த இடத்துல கமா போட்டு இந்த ஓனர் ஆஃப் த க்ரோ கேம் இன் எழுதிடலாம். தென் ஆர்டிஃபிஷியலி ஃப்ளேவர்டு ஜூசஸ் ஆர் ஹேசர்டஸ் டு ஹெல்த், மோர் ஓவர் தே லீட் டு கிட்னி ப்ராப்ளம். ஸோ ஆர்டிஃபிஷியலி ஃப்ளேவர்டு ஜூசஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது,
அது வந்து நமக்கு கிட்னி ப்ராப்ளத்தை உருவாக்கும். இந்த அண்டுங்கிறது நம்ம வந்து மேலும் அந்த ஒரு கண்டினியூஸான ஒரு ஆக்ஷன் வர்றப்ப நமக்கு அடுத்ததுக்கு வந்து நம்ம அண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளேவர்டு ஜூஸ் யூஸ் பண்ணுறோம், அதனால் என்னாகும், கிட்னி ப்ராப்ளம் வரும். அப்போ இந்த மோர் ஓவர் எடுத்துட்டு அண்ட் தே லீடு டு கிட்னி ப்ராப்ளம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஆவிஸ் ஹாஸ் பீன் ப்ரமோட்டட், ரஞ்சன் ஹாஸ் பீன் ப்ரமோட்டட். ரெண்டு பேருமே ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஆதித் அண்டு ரஞ்சன் ஹாஸ் பீன் ப்ரமோட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே ஆஸ் வெல் ஆஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லிங்கை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஆதித் ஆஸ் வெல் ஆஸ், அப்போ வந்து சிங்குலர் ஃபார்ம் தான். ஆஸ் வெல் ஆஸ் யூஸ் பண்ணுறப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றப்போ சிங்குலர் ஃபார்ம் தான் அர்த்தம். அப்போ ஆதித் ஆஸ் வெல் ஆஸ் ரஞ்சன் ஹாஸ் பீன் ப்ரமோட்டட். இது வந்து திரும்ப ரெண்டு டைம் நமக்கு எழுத வேண்டியதில்லை. ஸோ ஆதித் ஆஸ் வெல் இது ஹாவ்னெல்லாம் மாற்றிடக்கூடாது, ஏன்னா இது ரெண்டு நேம் வருது, ப்ளூரல் ஃபார்மு, நாட் தட் வே. இது ரெண்டும் சேர்ந்தாப்புல சிங்குலர் ஃபார்ம் தான். ஸோ ஆதித் ஆஸ் வெல் ஆஸ் ரஞ்சன், ஆதித் மேலும் மற்றும் ரஞ்சன் வந்து ப்ரமோட் பண்ணப்பட்டார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீசர் வாஸ் டிக்ளேர்டு எம்பரர், தென் த கான்ஸ்பிரேட்டர்ஸ் கில்டம். எம்பரராக அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு பிடிக்கல என்ன, ஸோ கான்ஸ்பிரேட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, சீசரை கொண்டுட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஆஃப்டர், ஆஃப்டர்னா பிறகு, பிஃபோர்னா முன்னால், ஆஃப்டர்னா பின்னால். ஸோ ஆஃப்டர் சீசர் வாஸ் டிக்ளேர்ட் எம்பரர், அப்போ இந்த இடத்துல போகணும். இப்போ உங்களுக்கு இங்கே போடணும் அப்படின்னு தோணலாம். சீசர் வாஸ் டிக்ளேர்ட் எம்பரர் ஆஃப்டர் த கான்ஸ்பிரேட்டர்ஸ் கில்டியும், கண்டிப்பாக மீனிங் விட்டேன். கில் பண்ண பிற்பாடு டெக்ளேர் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு வரும், இட் இஸ் மீனிங்லெஸ். அதனால் இந்த இடத்துல ஆஃப்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். ஸோ ஆஃப்டர் சீசர் வாஸ் டெக்ளேர்ட் எம்பரர், எம்பரராக டெக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு அவங்களுக்கு அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் பிடிக்கல, என்ன பண்ணாங்க, இது அப்படியே ஸ்மால் இதாக மாற்றிடு, இங்கே கம்மா போட்டுக்க, தே கில்டு ஹிம். So this is the answer for.